வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து வெங்காயத்தோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து கடாயில் வந்து பட்டர் சேர்த்துட்டேன். நான் வந்து எப்போவுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு லாஸ்ட்டில் பட்டர் சேர்க்க மாட்டேங்க, ஏன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பட்டர் முன்னாடியே சேர்த்துருவேன். இது கூட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டரில் வந்து இந்த பட்டை லவங்கம் ஏலக்காயெலாம் வந்து இதுவாகிடுச்சுங்க. இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தாங்க வச்சுருக்கேன், ஏன்னா வந்து இது வதக்கிட்டு ரொம்ப வதக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்சியில். அதனால் இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, இந்த வெங்காயம், நான் போட்டிருக்க பச்சை மிளகாய், இதில் வந்து கொஞ்சம் பட்டர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுலேயே ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கும் போதே வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கம்மியாகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட வந்து நான் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேங்க. அந்த முந்திரி வந்து உங்களோட இது அளவு வந்து நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு க்ரீமியாகவும், அப்புறம் வந்து ஒரு க்ரீமியாகவும், அப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு திக்காகவும் இருக்கும் அந்த முந்திரி சேர்க்கும்போது. நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நான் ஒரு பெங்களூர் தக்காளியும் ஒரு நாட்டு தக்காளி அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் தக்காளி வந்து வெங்காயத்தோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நான் ஒரு தவா வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் சும்மாவே வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு மாத்திரம் போட்டுட்டு, ரொம்ப நேரம் இல்லை, சும்மா லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு வந்து நான் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான். இப்போ வந்து இங்கே வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வருது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் முந்திரி போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி, முந்திரி, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், இது வரைக்கும் போகிறோம் வதங்கினது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேங்க இந்த தவாவில். நான் இங்கே வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன் சொன்னீங்களா, அந்த பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது பன்னீர் வந்து ரொம்ப அதாவது கொஞ்சம் ராவாக அந்த மாதிரி தெரியாது. இப்போ நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, பன்னீர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தா போதும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பன்னீர் கொஞ்சம் குக் ஆகிடும். இப்போ அதை வந்து போட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்படியே வந்து இது வந்து ஸ்லோவாக குக் ஆகட்டும், ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் போகும். சாரி, ஃபைவ் செகண்ட்ஸ் இல்லை, ஃபைவ் மினிட்ஸ் போகிறாங்க. ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கலர் வந்து லைட்டாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப வந்து டார்க்காலாம் ஆக வேண்டாங்க, ஏன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஏன்னா பன்னீர் வந்து ஓவர் குக்கு வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த அளவு போகிறோம். இதை லைட்டாக வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது போகிறோம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம், அதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கோம். முந்திரி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது தான் அந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸும் ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும்.
இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் எப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட் கண்டிப்பாக வருங்க. இது ஏன்னா நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் செஞ்சு முடிக்கும்போது வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு பொருள் சேர்க்குறேன், அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். இப்போ வந்து இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கின அதே கடாயில் வந்து நான் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துருக்கேங்க. அடுத்து வந்து இதை வந்து நல்லா உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து அதை சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் மாத்திரம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டியதாக இருக்கும், பன்னீர் ஹார்ட் ஆகிடும். இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இது வந்து ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் வந்து இதை குக் பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படி வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நான் இந்த இப்போ இதை சொல்ல மறந்துட்டேங்க, இதுக்கு வந்து கசூரி மேத்தி வந்து கண்டிப்பாக வேணும், அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து நான் அதில் சொல்லலை ஃபஸ்ட்டு, சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை அரைச்சது வந்து பாருங்க நல்லா ஸ்மெல் வருது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நான் இந்த அளவுக்கு போகிறோங்க, இதோட தண்ணியாக வேண்டாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து காரம் கம்மியாக போகிறோங்க, காரம் ஜாஸ்தி வேணாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து பன்னீர் வந்து பார்த்து வாங்குங்க, ஏன்னா சில பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது அது மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் எந்த பன்னீர் சாஃப்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி போடும்போது தெரியுது பாருங்க, இந்த கலர் ஒரு மாதிரி ப்ரௌனாக தெரியுது பாருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து சில்லி பன்னீர் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் பாருங்கள் பேக் சைடில் எப்படி இருக்குன்ட்டு, இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுங்களா. இப்போ வந்து உங்களுக்கு கலர்லாம் ரொம்ப ரெட்டாலாம் வேணும் அப்படின்னா இப்போ வந்து கலர் சேர்க்கக்கூடாது, இந்த அதாவது கலர்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கக்கூடாது. இதுவே வந்து போகிறோம் நமக்கு, இந்த மாதிரி இருக்கிறதே போகிறோம் கலரு. இப்போ இதில் வந்து உப்பு சேர்க்கலைங்க, ஏன்னா வந்து இதில் அளவு பார்த்துட்டு உப்பு சேர்க்கலான்னு இருக்கேன். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது போட்டுட்டு பன்னீர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறேங்க, நல்லா கொதிக்கும் இல்லைங்களா, அது வந்து அஞ்சு நிமிஷம் போகிறோம். ஏன்னா இப்போ வந்து பன்னீர் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து நான் இது கூட கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க கடைசிதுனா, இதுதான் வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதை சேர்த்துட்டு கலரி விட்டுடலாம். இதை சேர்த்த உடனே பாருங்கள் நல்ல ஒரு கலர் க்ரீன் அந்த ரெட் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கு. கலரி விட்டுட்டு நான் வந்து இது லாஸ்ட்டில் தான் இந்த க்ரீம் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னவங்கக்கிட்ட அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரத்துக்கு ஒரு பொருள் சேர்க்குறேன்னுட்டு, அது வந்து சுகர் தாங்க. சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப காரம் இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை தேன் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். தேன் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நம்ம எப்போது தான் செய்வோம், நம்ம வந்து அடிக்கடிக்கு செய்கிற இது இல்லை இல்லைங்களா, தினமும் செய்ய மாட்டோம். அதனால் நீங்கள் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள்.
ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே வரும். நீங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சக்கரை வந்து மெல்ட் ஆகிட்ருக்கோம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அந்த முந்திரி போட்டிருக்கோம்ல, அதுவே போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நட்டை கலரி விடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி கலரி விட்டுருந்தோம். நான் இன்னும் கூட வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த திக்னஸ் போகணுங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இந்த அளவு போகும். நான் டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.